हेलो व्यूवर्स वेलकम बैक टू माय चैनल இந்த லாக் டவுன் டைம்ல உங்களோட குட்டீஸ் எல்லாம் வெச்சு சமாளிக்க முடியாம கஷ்டப்படுறீங்களா என்னங்க பண்றது ஸ்கூலும் இல்ல வெளியில போயும் விளையாடுறது சேஃபும் இல்ல இதனால இந்த பிள்ளைங்க டிவிக்கும் மொபைல் போன்க்கும் அடிக்ட் ஆயிட்டு நம்ம என்ன பண்றதுனே தெரியலங்க ஆனா இன்னைக்கு நான் இந்த வீடியோவை உங்க கூட ஷேர் பண்றேன் இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்புல்லா இருக்கும் இந்த லாக் டவுன் டைம்ல கிட்ஸ்க்கு என்னென்ன மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் கொடுக்கலாம் எப்படி ப்ரொடக்டிவா இந்த டைமை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கிட்ஸ்க்கு நல்ல knowledge-ஐயும் அவங்கள நல்ல personality-யும் டெவலப் பண்றதுக்காக என்னோட குட்டி தர்ஷித்துக்கு நான் என்னென்ன மாதிரியான ஆக்டிவிட்டி ஃபன் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் கொடுத்தேன் எப்படியெல்லாம் அவனை ப்ரொடக்டிவா எங்கேஜ் பண்ணேன் அப்படிங்கற விஷயங்களை தான் இந்த வீடியோல நான் உங்க கூட ஷேர் பண்ணிருக்கேன் இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்புல்லா இருக்குங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல நம்ம பார்க்க போற ஆக்டிவிட்டி ஸ்கேவெஞ்சர் ஹண்ட் ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி செட் ஆஃப் क्वेश्चंस எழுதி உங்க பிள்ளைங்க கிட்ட கொடுத்து அதுக்கான பொருட்கள் என்னென்னனு கொண்டு வர சொல்லுங்க அதுக்கான ஒரு டைமோ நீங்க செட் பண்ணிருங்க so time starts now क्वेश्चंस எவ்வளவு எவ்வளவு ஃபன்னியா இருக்கோ கேம் அவ்வளவு அவ்வளவு இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு ஓகே தென் நெக்ஸ்ட் இன்னைக்கு நானு ஸ்வீட்டான பொருள் ஒன்னு எடுத்துட்டு வா பிரஷாக்கு பிடிச்சது ஒன்னு எடுத்துட்டு வா அந்த மாதிரி ஜெனரலா தான் கொடுத்திருக்கேன் நம்ம டெய்லி இன் தி கிச்சன் நம்ம சப்ஜெக்ட் रिलेटेडா கூட இந்த ஸ்கேவெஞ்சர் ஹண்ட் விளையாடலாங்க ஃபார் எக்ஸாம்பிள் மேக்ஸ்ல 5+3 அப்படினு கொடுத்துட்டு அவங்க டோட்டல் கண்டுபிடிச்சி அத்தனை நம்பர் ஆஃப் திங்ஸ் எடுத்துட்டு வரணும் அந்த மாதிரி கூட இந்த ஸ்கேவெஞ்சர் ஹண்ட் விளையாடலாம் இல்லனா பிள்ளைங்க வீட்ல எந்த அளவுக்கு அட்டென்டிவா இருக்காங்க அப்படினு கண்டுபிடிக்கிற மாதிரி இன்னைக்கு மார்னிங் டாடி இந்த பொருளை யூஸ் பண்ணி இது செஞ்சாரு அந்த பொருளை எடுத்துட்டு வா அந்த மாதிரி கூட சொல்லி நீங்க விளையாடலாம் something that is sticky என்ன எடுத்துனீங்க சூப்பர் பா glue fabric glue மம்மி யூஸ் பண்ணல டைம் முடியும் போது அவங்க எத்தனை பொருள் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கறத செக் பண்ணி அவங்களுக்கு ஒரு சின்ன ட்ரீட்டும் கொடுத்துருங்க ஜாலியா இருவாங்க எங்க குட்டி பிரஷா வந்ததுல இருந்து தர்ஷித் கூட ஹைட் அண்ட் சீக் விளையாடுறதுக்கு டைமே இருக்க மாட்டேங்குதுங்க அதனால தான் இந்த செகண்ட் கேம் ஹைட் அண்ட் சீக் வித் டாய்ஸ் யுவர் டைம் ஸ்டார்ட் ஒரு ரெண்டு மூணு டாய்ஸ் எடுத்து ஒளிச்சு வெச்சிட்டு இந்த டைம்க்குள்ள இத கண்டுபிடிச்சு சொல்லிட்டு நான் என் வேலைய பார்க்க ஆரம்பிச்சிடுவேன் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த கேம் எனக்கு ஒரு விஷயத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுதுங்க தர்ஷித் இந்த பொருளை தேடும் பொழுது வீட்ல எந்தெந்த திங்ஸ் எங்கெங்க இருக்கு அப்படின்றது அவன் மைண்ட்ல நல்லா ரெஜிஸ்டர் ஆயிடுது திடீர்னு எனக்கு ஹெல்ப்புக்கு தர்ஷித் இதை போய் எடுத்துட்டு வா அப்படின்னா கரெக்டா எடுத்துட்டு வந்துடுறான் இது நல்லா இருக்குல்ல அடுத்த ஐடியா என்ன மாதிரி டாய்ஸையே வாங்கி கொடுத்து ஓஞ்சு போன பேரண்ட்ஸ் காக்குங்க வேஸ்ட் கலெக்ட் பண்ணி அதை வச்சு விளையாடுறது இது தர்ஷித் அவங்க நானம்மா கிட்ட இருந்து கலெக்ட் பண்ண தைல பாட்டில்ஸ் ஞாபகம் இருக்கா நம்மெல்லாம் சின்ன வயசுல பஸ் டிக்கெட் ட்ரெயின் டிக்கெட் வத்திப்பெட்டி பாக்ஸ் அதெல்லாம் கலெக்ட் பண்ணி விளையாடுவோமே அந்த மாதிரி இப்படி பண்றதுனால பிள்ளைங்களுக்கு சேவிங்கோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு தெரியும் எந்த பொருளையும் வேஸ்ட் பண்ணாம அதை எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதும் நம்ம இதில் கற்றுக் கொடுக்கலாம் அவங்களோட கிரியேட்டிவிட்டி எப்படி இருக்குது அப்படின்றதையும் இதில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க உங்கள் வீட்டில் கார்டன் ஏரியா இருந்துச்சுன்னா இந்த ஐடியா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க இல்லைன்னா நீங்கள் பிக்னிக் அப்படி இப்படின்னு ஃபியூச்சரில் போகும்பொழுதும் இந்த ஐடியாவை யூஸ் பண்ணிக்கலாம் நேச்சர் வாக் ஒரு பேப்பரில் லிவிங் அண்ட் நான் லிவிங் திங்ஸ் அப்படின்னு போட்டு கொடுத்து இந்த கார்டனில் இன்னைக்கு நீ எத்தனை லிவிங் திங்ஸ் பார்த்த எத்தனை நான் லிவிங் திங்ஸ் பார்த்த அதை எழுதி எடுத்துட்டு வா கொடுத்துக்கலாம் இல்லைனா எத்தனை அனிமல்ஸ் பார்த்த எத்தனை பேர்ட்ஸ் பார்த்த அந்த மாதிரி க்ரியேட்டிவாக ஏதாச்சும் கொடுக்கலாம் இல்லைனா உங்கள் வீட்டில் இத்தனை நம்பர் ஆஃப் இல்லைனா உங்கள் வீட்டில் உள்ள ஹாலில் க்ரீன் கலரில் உள்ள திங்ஸ் என்னென்ன எழுது உங்கள் வீட்டில் ப்ளூ கலரில் உள்ள திங்ஸ் என்னென்ன எழுது அந்த மாதிரி கூட நீங்கள் விளையாடலாம் இந்த மாதிரி நான் சொல்லும்பொழுது தர்ஷித்துக்கு நிறைய வேர்ட்ஸுக்கு ஸ்பெல்லிங் தெரியல என்கிட்ட கேள்ந்தனா அப்படியே அவன் மைண்ட்லேயும் ரெஜிஸ்டர் ஆகிடுது நிறைய திங்ஸோட பேர் கூட அவனுக்கு தெரியலங்க அதை கேட்டு கேட்டு அந்த திங்ஸோ அதோடைய ஸ்பெல்லிங்கோ அவனுக்கு மைண்டில் ரெஜிஸ்டர் இந்த லாக்டவுன் டைமில் பிள்ளைங்களுக்கு லேக் ஆகிறதே அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி தான் நிறைய பிள்ளைங்களை பார்க்குறேன் ஒபீஸாக ஆகிடுறாங்க இந்த லாக்டவுன் டைமில் ஃப்ரெண்ட்ஸே இல்லாமல் தனியாக ஓடி ஆடி விளையாடுன்னு சொல்லி பாருங்களேன் கண்டிப்பாக விளையாட மாட்டாங்க ஆனால் ஃபன்னியாக இந்த மாதிரி சாக்கில் ஏதாச்சும் வரைஞ்சி விட்டு விளையாட வைங்க
கண்டிப்பா விளையாடுவாங்க இதா பாத்தீங்கன்னா சம் ஃபன்னி சவாஞ்சஸ் உங்க வீட்ல உள்ள எந்த பொருளை வச்சு வேணாலும் ஒரு சவாஞ்ச ஒன்னு ஃபிக்ஸ் பண்ணிடுங்க நான் வந்து சம் இன்ட்ரஸ்டிங் ஈவினிங் ஸ்நாக்ஸ் இருக்கிற அன்னிக்கெல்லாம் இந்த மாதிரி ஃபன்னி சவாஞ்ச தர்ஷித்துக்கு ஃபிக்ஸ் பண்ணுவேன் இந்த சவாஞ்ச நீ கம்ப்ளீட் பண்ணினா உனக்கு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் இருக்கு அப்படினு மூச்சு வாங்கனாலும் பரவாயில்லைன்னு முடிச்சுடுவாங்க அடுத்தது பழைய ஐடியாவா இருந்தாலும் எப்பவுமே வொர்க் அவுட் ஆகிற ஐடியாங்க டிராயிங் அண்ட் கலரிங் தான் அந்த கலர்ஸை பார்த்த உடனே அவங்களும் கலர்ஃபுல்லாக மாறிடுவாங்க தர்ஷித் எவ்வளோ அழகாக கேட் வரைகிறான் பார்த்தீங்களா ஆன்லைனில் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குங்க ஆன்லைனில் இந்த மாதிரி டிராயிங்ஸ் வரைய கற்றுக் கொடுக்குற நிறைய வீடியோஸ் இருக்குது மொபைல் ஃபோனையும் இன்டர்நெட்டையும் தேவையில்லாமல் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணிக்கலாமே இதை பார்த்து தர்ஷித் டெய்லி ஒரு டிராயிங் அழகாக கற்றுக்குவான் அடுத்தது பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் ஒர்க் இந்த கிராஃப்ட் ஐடியாஸ் எல்லாத்தையும் நான் ஆன்லைன்லேயோ இல்லை டிவி ப்ரோக்ராம்ல இருந்தோ நான் எடுத்தது தான் இதில் நான் கொடுக்குற ட்விஸ்ட் என்னென்னா அவங்க யூஸ் பண்ணுற எல்லா பொருளையும் நான் தர்ஷித்துக்கு வாங்கி கொடுக்க மாட்டேன் நம்மக்கிட்ட இருக்கிற திங்ஸை வச்சு எப்படி க்ரியேட்டிவாக அவன் பண்ணுறான் அப்படின்றத பார்க்குறதுக்காக நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா நிறைய குரூப்ஸ் இருக்குது மதர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க அதில் அவங்க நிறைய சேலஞ்சஸ்ஸு கான்டெஸ்ட்டு இந்த மாதிரி கிராஃப்ட்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணிப்பாங்க தானாக உட்காந்து நீயே கிராஃப்ட் பண்ணு அப்படின்னா பிள்ளைங்க பண்ண மாட்டாங்கங்க இன்றைக்கி நீ இந்த கிராஃப்ட் பண்ணி நம்ம ஃபேஸ்புக்கில் போடலாம் இன்றைக்கி இதை பற்றி பேசி ஃபேஸ்புக்கில் போடலாம் யாருக்கு நல்லா இருக்குன்னு செக் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட்டாக பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இந்த மாதிரி கிட்ஸை நம்ம பார்ட்டிசிபேட் பண்ண வச்சு அவங்கள என்கரேஜ் பண்ணலாம் இப்படி வந்து ஈஸியாக அவங்களுக்கு டைம் போயிடுங்க அடுத்து என்னங்க டான்ஸ் தான் இந்த மாதிரி ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கிடையவே கிடையாதுங்க உங்கள் கிட்ஸுக்கு பிடிச்ச பாட்டை போட்டு நல்லா டான்ஸ் ஆட விட்டுருங்க உங்கள் பிள்ளைங்களுக்கு டைம் போகிறதே தெரியாது பாடியும் நல்லா ஆக்டிவாக இருக்கும் அடுத்த ஐடியா நான் எப்பவுமே ஃபாலோ பண்ணுற ஐடியாங்க தர்ஷித்து குக்கிங்கில் எப்பவுமே என் கூட இருப்பான் நிறைய ரெசிபிஸ் கூட அவன் சொல்லுவாங்க அப்புறம் க்ளீனிங்கில் ஹெல்ப் பண்ணுவான் லாண்ட்ரிக்கு ஹெல்ப் பண்ணுவான் இதெல்லாம் பிள்ளைங்களை கஷ்டப்படுத்துறது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் நான் வந்து தர்ஷித்துக்கு போர் அடிக்கிற டைம் எல்லாம் இந்த மாதிரி கொடுப்பேன் உன்னால் முடிஞ்ச வரையும் செய் அப்படின்னு சொல்லிட்டு இதனால் பேரண்ட்ஸோட டாஸ்க் எவ்வளோ டஃப்பாக இருக்குது அப்படின்றத அவனுக்கு புரிஞ்சுக்குது நீங்கள் வேணால் கொஞ்சம் சோப்பும் வாட்டரும் கொடுத்து அவங்களோட டாய்ஸ் எல்லாத்தையும் க்ளீன் பண்ண சொல்லி பாருங்களேன் அதுவே அவங்களுக்கு ஜாலியான ஒரு கேம் மாதிரி தான் ட்ரை பண்ணி பாருங்கள் வெறும் ஃபன் ஆக்டிவிட்டீஸ் மட்டுமே இல்லாமல் கொஞ்சம் நாலேஜ் டெவலப் பண்ணுற ஆக்டிவிட்டீஸ் இருந்தாலும் பெட்டராக இருக்குங்க வந்து பார்த்தீங்கன்னா புக்ஸ் படிக்க வைக்கலாம் பசில் சால்வ் பண்ண சொல்லலாம் நம்மளோட சப்ஜெக்ட் ரிலேட்டடான நிறைய ஒர்க் ஷீட்ஸ் எல்லாம் கொடுத்து கூட நம்ம பண்ண சொல்லலாம் இதை பற்றின டீட்டெயிலான ஐடியாஸ் எல்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் எப்படி ஃபன் கேம்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸை வச்சு மேக்ஸ் சொல்லி கொடுக்கலாம் கிராமர் சொல்லி கொடுக்கலாம் அந்த மாதிரி விஷயம்லாம் இன்னைக்கு வந்து தர்ஷித்தோட புக் கலெக்ஷன்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன் கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் இதில் இருக்க கிட்டத்தட்ட எல்லா புக்ஸுமே வந்து சென்னை புக் ஃபேரில் வந்து நாங்கள் வாங்கினது லாக்டவுனுக்கு முன்னாடி வாங்கினது தான் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இங்கே பாருங்கள் இது சில்ட்ரன் ஹியூமன் பாடி என்சைக்ளோபீடியா என்னை விட தர்ஷித் நிறைய விஷயம் சொல்கிறாங்க ஈசோஃபேகஸ்ன்றான் எபிக்ளோட்டிஸ்ன்றான் எனக்கே ஒன்றும் புரியல இந்த புக்கை நானும் படிக்கணும்னு நினைக்கிறேன் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்புறம் எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச புக்குங்க இது வந்து ஸ்டூடெண்ட் மேக்ஸ் ப்ராக்டிஸ் புக் இதுவும் அந்த சென்னை புக் ஃபேரில் தான் வாங்கணும் இது பார்த்தீங்கன்னா பாரு எல்லா பேஜும் எழுதி வச்சுருக்கான் எழுதிட்டு அப்புறம் ரப் பண்ணிக்கலாம் வெட் கிளாத் ஒரு வெட் கிளாத் வச்சு எரேஸ் பண்ணால் போயிடும் ஸோ அவனுக்கு வந்து மேப் கற்றுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எழுதிடலாம் எழுதிட்டு எரேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கப்புறம் இந்த 500 சயின்ஸ் ஆக்டிவிட்டீஸ் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கும் நிறைய கான்செப்ட் கீழே ஸோ இதெல்லாம் பண்ணி பண்ணி அவன் கிட்டத்தட்ட புக்கே முடிச்சிட்டான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இதுவும்
அப்புறம் உங்க கிட்ஸ்க்கு வந்து எந்த கான்செப்ட் ரொம்ப பிடிக்குதுன்னு பாருங்க. என்னோட பையனுக்கு வந்து இந்த ஸ்பேஸ் ரிலேட்டடான விஷயத்தை பத்தி கதை சொன்னாலோ, இல்ல வானத்துல ஸ்கை பாரு, இதுல பாரு, இது இது வந்து வீனஸ் தெரியுது பாரு அப்படிலாம் சொன்னா அவனுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா பார்ப்பான். அதனால அவனுக்கு இந்த ஸ்பேஸ் ரிலேட்டடான புக்ஸும் நாங்க வாங்கி கொடுத்தோம். மை நாலேஜ் ஸ்பேஸ் புக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக்கை படித்ததுக்கு அப்புறம் அவனுக்கு நிறைய விஷயம் தெரியுதுங்க. இன்னர் பிளானட்டுன்றான், அவுட்டர் பிளானட்டுன்றான், கேலக்சின்றான், பிளாக் ஹோலுன்றான், எல்லாமே தெரியுது அவனுக்கு. இதெல்லாம் வந்து ப்ரொடக்டிவாக வந்து இந்த லாக்டவுன் டைமில் நம்ம யூஸ் பண்ணலாம். வெறும் ஸ்கூல் எஜுகேஷன் மட்டுமே பார்க்காம இந்த மாதிரி புக்ஸ் வாங்கி கொடுக்கும்பொழுது கிட்ஸுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இன்ட்ரெஸ்டிங்காகவும் அவங்க படிப்பாங்க, வெறும் ஸ்கூல் சப்ஜெக்ட்ஸ் புக்ஸ் அப்படின்னு இல்லாமல். இதுவும் ஒரு ஸ்பேஸ் ரிலேட்டட் புக் தான். இன்னும் இதுக்கு வரல, கொஞ்சம் அவனுக்கு அட்வான்ஸாக இருக்க மாதிரி இருக்குது. பட் ஸ்டில் அதை படித்தன்னா இவனுக்கு கொஞ்சம் ஆட்டோமேட்டிக்காக இதில் இன்ட்ரெஸ்ட் வந்துடும் நினைக்கிறேன். அப்பார்ட் ஃப்ரம் தட் ஸ்டோரி புக்ஸ் தாங்க. இது இல்லாமல் கொஞ்சம் இன்னும் ஸ்டோரி புக்ஸும் அவன் வச்சுருக்கிறான். அவனோட வேர்ட் சர்ச்சு, கிராஸ்வேர்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அவன் முடிச்சிட்ருப்பான். ஸோ இந்த மாதிரியான புக்ஸை, ஆக்டிவிட்டீஸ் எல்லாமும் கொடுக்கிட்டே. இப்போ புக்ஸ் இல்லைனா கூட பரவாயில்லங்க, நீங்கள் ஆன்லைனில் கூகுள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய நிறைய டாபிக்ஸ் கீழே நிறைய நிறைய ஆக்டிவிட்டி பேஜஸ் வருதுங்க. அது வந்து உங்களுக்கு பிரிண்ட் எடுக்க முடியலனா கூட பரவாயில்ல, ஒரு ரஃப் நோட் எடுத்து வச்சுக்கிட்டு அதில் நீங்களே அவனுக்கு அழகாக ட்ரா பண்ணி உங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுத்து அந்த ஆக்டிவிட்டீஸ் பண்ண சொல்லலாம். கான்செப்ட்லேயும் அவங்க அப் டு டேட்டாக இருப்பாங்க. இந்த லீவு கேப்பு அதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து எந்த அஃபெக்டும் பண்ணாது. என்ன வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுடைய கிட்ஸுக்கும் இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் கொடுங்க. டிவி ஃபோனை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடுங்க. சரி, இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட நான் உங்களை சந்திக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரியான நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களை வந்து சேரும். ஓகேவா? சரி, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை பை.